ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் பேக் டு ஆஃபியா கிச்சன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோம்பு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் வந்து இப்போ வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் வந்து நிறைய வந்து நான் ரெசிபிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும் இந்த ரெசிபிஸ்லாம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நமக்கு நோம்பு அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தாலே முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பேரிச்சம்பழம் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேரிச்சம்பழத்து உள்ளார இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து பாதாம் பருப்பு வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அந்த பேரிச்சம்பழம் உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எடுத்துகிட்டு இது உள்ளார பாதாம் பருப்பை வச்சு நான் வந்து இந்த மாதிரி மூடி நான் எல்லாத்தையுமே வந்து செஞ்சுக்க போகிறேன். அப்படி செய்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடரும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், நீங்களும் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓட்ஸ் செய்கிறோம் அப்படின்னும் போது இது வந்து வேகிறதுக்கு ரொம்பவே வந்து டைம் எடுத்துக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நான் சேர்த்துட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறேன், நல்லா ஃபைன் பவுடராக நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்படி அரைச்சி எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டக்குன்னு வந்து எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் ஈஸியாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஆனால் ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். இருந்தாலுமே இந்த மாதிரி பவுடர் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு வந்து டைமிங்கே வந்து நல்லா சேவிங்ஸாக இருக்கும். அதனால் வந்து நான் ஓட்ஸுமே வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பாட்டிலில் போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக வந்து கடல் பாசி வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீட் நீட்டாக பேக்கெட்டோடு நம்ம வந்து பேஸ்கெட்டில் இந்த மாதிரிலாம் நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இடம் வந்து அடைக்கும். அதனால் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா ஃபைன் பவுடராக நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜாரில் வந்து எந்த விதமான தண்ணியுமே வந்து இருக்கக்கூடாது. சுத்தமாக தொடச்சிட்டு நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து செய்யும் போது வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் வந்து நான் வாங்கியிருந்தேன். பழமாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரவுண்டு பீசஸாக வந்து நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா அது வந்து ரேட்டு வந்து கூட இந்த மாதிரி பழமாகவும் வந்து விற்கிது. இது வந்து 150 இந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நான் இந்த பிராண்டு தான் இல்லை, உங்களுக்கு எந்த பிராண்டு கிடச்சாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்பவே வந்து நல்லது. இது வந்து ஜூஸ் ரெசிபிஸ்லாம் வந்து நிறையவே வந்து இதில் செய்யலாம். ஸோ வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நோம்பு அப்படின்னும் போது நமக்கு வந்து பழம் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். அதனால் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து வாங்கி வச்சுக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி பழம்னு சொல்லுவாங்க. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா தோல் கருப்பாக தான் உள்ளே வந்து நல்லா பழம் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்வீட்னஸாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கற்பூரவல்லி பழமும் வாங்கி வச்சுக்கிட்டேன். அடுத்ததான் வந்து பாதாம் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இப்போ நோம்புக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் வந்து அதிகமாக வந்து ஏற்றுவாங்க. அதனால் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து நான் வந்து நல்லா ஊற வச்சுக்க போகிறேன். நம்ம வந்து ஜூஸ் போடுறோம் அப்படின்னும் போது டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு நமக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து ஊறி வந்திருக்கு அப்படின்ட்டு. இதை வந்து இதையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு நாலு துண்டு ப்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான வந்து ப்ரெட் க்ரம்ஸும் வந்து ரெடியாகி வந்துருச்சு. கடையில் வாங்குறதுக்கு போகிற இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து நான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு நாலு உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவுறதில் நீங்கள் வந்து துருவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து மேட்சர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி துருவும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம ஒரு மாவு மாதிரி தான் பிசைய போகிறோம். அதனால் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நாலு உருளைக்கிழங்குமே வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிசையும் போதே வந்து தெரியும் உருளைக்கிழங்கு அப்படின்னால துருவுனால உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து நல்லா உங்களுக்கு வந்து நல்லாவே துருவி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சைட்லேயும் நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசஸ் என்னென்ன வேணுமோ நீங்கள் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, மல்லி இலை வந்து சிறிதளவு சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றணும்லாம் அவசியமே வந்து கிடையாது. நீங்கள் வந்து சாதாரணமாக கையை வச்சு நீங்கள் வந்து பிசையும் போது உருளைக்கிழங்குல ஈரப்பதம் இருக்கும். இதை நல்லா பிசையும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு சப்பாத்தி பதத்துக்கு உங்களுக்கு பிசையும் வந்துடும். இதை வந்து கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே வந்து பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை அப்படியே செஞ்சுக்கலாம். இதை வந்து நான் 2 டைப்பாக வந்து நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு நான் வந்து செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்க்கு வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதுதான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. குடும்பம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிஸாக வந்து உருட்டிக்கோங்க. இப்போ நான் ரவுண்ட் ஷேப்லேயும் வந்து செஞ்சுருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலிண்டர் ஷேஃப்லேயும் நான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மெலிசா தான் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்லாவே வந்து வெந்து வரும். இப்போ வந்து நான் 2 டைப்பாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் இது வந்து வெஜ்ஜு அப்படின்னாலும் நான் வந்து ஒரு கொஞ்சம் நான்வெஜ்ஜாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை வந்து இதில் வந்து நான் வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறேன். உடச்சி ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரு சிட்டி அளவுக்கு உப்பையும் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பொட்டேட்டோ பைட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கில் டிப் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா வந்து கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம். ப்ரெட் க்ரம்ஸும் பார்த்திங்கன்னா நான் இப்போ நான் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஹோம்மேட் ப்ரெட் க்ரம்ஸ் தான். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ப்ரெட் க்ரம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கும்போது ரொம்பவே வந்து விலை கூட. இப்போ நான் இந்த வீடியோலேயே கூட வந்து நான் சொல்லியிருக்கேன், இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை 2 கோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையுமே வந்து இந்த முட்டையிலும் டிப் பண்ணிவிட்டு வித் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் டிப் பண்ணிட்டு நான் வந்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகவே போகாது. நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இஃப்தார் டைமில் செய்கிறதுக்கும் ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் எண்ணெயில் வந்து உங்களுக்கு ஒரு 3 பீஸஸ் வந்து பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 2 வந்து பார்த்திங்கன்னா பால் சைஸ் உள்ளதையும் நான் வந்து 4 வந்து சிலிண்டர் சைஸ் உள்ளதையும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாக வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். இது வந்து டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் வந்து சூப்பராக இருக்கும். கட்டாயம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுக்கான ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.